விஷயம் சொன்னாங்க. என் பிள்ளைய நான் ஆம்பளை மாதிரி வளர்த்து வச்சிருக்கிறேன்ட்டாங்க. யோசிச்சு பார்த்தேன் நான், எதுக்கு எங்கள் அம்மா அந்த வார்த்தை சொன்னாங்க? ஓ, நான் தைரியமாக போய் பேசிட்டு நல்லா வீரமாக வரேங்கிறதுனால நான் எங்கள் அம்மாட்ட ஒரு வார்த்தை சொன்னேன், அம்மா இனிமேல் என்னை அந்த மாதிரி சொல்லாதீங்க. ஏம்மா ஆம்பளை மாதிரி வளர்த்து வச்சிருக்கேன்னா அது பெருமை தானேம்மா? ஏம்மா அண்ணங்கிட்ட போய் உன்னை பொம்பளை மாதிரி வளர்த்து வச்சிருக்கேன்னா அவனுக்கு கோவம் வராது? அதே மாதிரி தான் எனக்கும் கோவம் வரும். ஜெண்டர் இஸ் மை ஐடென்டிட்டி. சொல் அற்புதத்தை நிகழ்த்தும். அந்த சொல்லை பேசக்கூடியவர்களை சரியாக அடையாளம் காண வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். படத்தில் இருந்தாலும் ஆணியடித்தே மாட்டப்படுகிறார் சிலுவையில் இயேசு. உண்மைதானே? சில வார்த்தைகள், சில விஷயங்கள் நம்முடைய மனதை வேறு பக்கம் நம்மை திருப்பி நம்மை ஆட்கொள்கின்றன. ஒரு சின்ன ஒரு விஷயம் இன்னைக்கு பார்த்தேன். எது வாழ்க்கை, எது வாழ்க்கை? ரெண்டு பேர் பேசிக்கிறாங்க. நான் இந்த அந்த விஷயத்தை படிச்சுட்டு ஒரு சொல் சொல்றேன், அது புரிஞ்சிருச்சுன்னா பாருங்க. பல நேரங்களில் நமக்கு சொல் புரியாததற்கு காரணம் என்ன தெரியுமா? உதாரணங்கள் தெரிவதில்லை. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உங்க எல்லார்கிட்டையும் நான் சொல்றேன், யாருக்கிட்டையும் கோபமா சொல் வாங்கிக்காதீங்க, வேண்டாம். வெரி பவர்ஃபுல். மேக்சிமம் முடிந்த அளவு கோபத்தை ஏற்படுத்தாதீர்கள். முன்னால் இருக்கின்றவர்களிடம் சொற்களை வாங்காதீர்கள், அது பிரபஞ்சத்தை என்னமோ செய்யும். எந்த விஷயம் கர்மா பலவீனமாக இருக்கிறதோ அங்க வந்து அடிச்சிடும். அது சொல்றவங்களும் அடிக்கும், முன்னால் இருக்கிறவங்களையும் அடிக்கும். இங்க பாருங்க, வாலி கீழே கிடக்கிறார், வாலி கீழே கிடக்கிறாங்க. நான் ஒன்றும் இங்க மந்திர சொற்களை சொல்லிக்கொண்டு இல்லை, நான் அறிவியல் பேசுகிறேன். கீழே விழுந்து விட்டான் வாலி. வாலிக்கு புரியல, அம்பு வந்து தச்சிருச்சு. அவனுக்கு அம்பு தைக்க வாய்ப்பே கிடையாது. என்ன, எவன் முன்னால வந்து அடிச்சாலும் அவன் பாதி பலம் வந்துடும். மறைஞ்சு நின்று அடிச்சிட்டான் ராமன், வந்து சேர்ந்துருச்சு அம்பு. முதல்ல அவன் நம்பல, அவன் நம்பல. இப்போ கீழே ஆக்சிடென்ட் ஆகி கிடக்குறவங்களை பார்த்துருக்கீங்களா? அதிர்ச்சியாக கிடப்பாங்க. எனக்கா, நானா? அப்படி நினைக்கிறதுனால தான் ஆக்சிடென்ட் நடக்குது. எப்பொழுது வேண்டுமானாலும், யாருக்கு வேண்டுமானாலும், எந்த வினாடி வேண்டுமானாலும் எதுவும் நிகழலாம். ஜாகிரதையாக இருங்கள், அவ்வளோதான். கீழே விழுந்தவனுக்கு புரியலை, எப்படிரா வந்துச்சு இந்த அம்புன்னு. அவன் சொல்கிறான், சிவன் அனுப்பியிருக்க முடியாது, விஷ்ணுவும் அவனுடைய அனுப்புனது கிடையாது, இந்த பிரம்மாவும் அனுப்ப முடியாது, யாரா அனுப்புனா? குழம்புறான், வாலை பிடிச்சி இழுக்கிறான், வாயிலிருந்து இழுக்கிறான், கையை பிடிச்சி இழுக்கிறான், வரல. அப்போ சொல்றான், இந்த அம்பு வில்லிலிருந்து வரலடா. நான் வசஞ்சு போனேங்க இன்னைக்கு இந்த சொல் குறித்து யோசிக்கும் போது. கையில வாலியினுடைய அந்த வாலிவதத்தை புரட்டி பார்க்கிறேன், கம்பராமாயணம். வில்லிலிருந்து புறப்பட்டிருக்க முடியாதரா இந்த அம்பு? வில்லினால் துறப்ப அரிது, இவ்வெஞ்சரம் என வியக்கும், இது வில்லிலிருந்து வரல. யாரோ கோபப்பட்ட முனிவரினுடைய வாயிலிருந்து சொல்லினால் புறப்பட்டு வந்து விட்டதோ. சொல்லுங்கிறாங்க அம்ப, கோபமாக முனிவர்கள் சொன்ன சொல்லா என்னை வந்து தாக்கிவிட்டது. நான் அழுறாங்க வாலி. நான் யோசித்து பார்க்கிறேன், சொல் சுடுமா? சுடும். சொல் ஒக்கும் கடிய வேக சுடு சரம் என்பார் கம்பர். அம்பு வந்துச்சான், ராமன் அம்பு எப்படி வந்தது? சொல் மாதிரி வந்துச்சான், சூடா வந்துச்சான், வேகமா வந்துச்சான். பெண்களே, கவனம், கவனம். வைராக்கியக்காரியை கடப்பது எளிது, சொல் நம்மை கொல்லும். நாமும் சொற்களால் கொல்வோம், ஜாகிரதை. நாமக்கல் கவிஞருடைய மனைவி 7 வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி, குழந்தை இல்லை. தன்னுடைய இளம் தங்கையை திருமணம் செய்து கொள்ள சொல்றார்.
அவர் மறுக்கிறார். 3 வருஷம் காத்திருக்கிறாங்க. 10 வருஷம் ஆச்சு, குழந்தை இல்லை. நீங்கள் என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா இல்லையான்னு கேட்குறாரு. ஒரே வார்த்தை தாங்க, அவர் அப்போத்துலேருந்து வேணாம்ப்பா, சும்மா இருப்பா, என்னை டிஸ்டர்ப் பண்ணாதப்பான்னு சொல்லிட்டு இருந்தவர் அன்னைக்கு ஏதோ வெறுப்பில் ஒரு வார்த்தை சொல்லிட்டாருங்க. இது வரலாறு. என்ன வார்த்தை தெரியுமா? நீ இருக்கும்போது நான் எப்படி இன்னொருத்தையே கட்டிப்பேன், அவ்வளோதான். அன்று இரவு நாமக்கல்லாரியினுடைய மனைவி இயற்கை மரணம் எய்தினார். சொல் சொல் கொல்லும், சொல் வெல்லும். 4 பேர் பாலியல் பலாத்காரம் பண்ணி தூக்கி அடிக்கிறாங்க ட்ரெயின்ல இருந்து. அருணிமா சின்ஹாவ 22 வயசு பிள்ளை, சாயந்தரம் 5 மணி வரைக்கும் அங்கேயே கிடக்குறா, கல் எடுத்து நாயை மட்டும் விரட்டிட்டு அடிக்கிறா. அடுத்த ட்ரெயின் வந்து அடிச்சு முதுகு தண்டு எல்லாம் போச்சு. காலையில 1:30 கீழே விழுந்தது நடு இரவு. சாயந்தரம் 5:30 பரேலி ஹாஸ்பிட்டலுக்கு போறதுக்காக ஒரு வண்டி வந்து ரெஸ்கியூ பண்ணுது அவளை. யூடியூப்ல போட்டு பாருங்க அருணிமா சின்ஹாவ. அவ சொல்றா, ஹாஸ்பிட்டல கிடக்குறா, டாக்டர் வந்து சொல்றாங்க அனிஸ்தீஷியா இல்லை, இப்போ ஆப்ரேஷன் பண்ணலைன்னா 1 காலை எடுக்கலாம், அவள் நாளைக்கு வெயிட் பண்ணோம்னா 2 காலையும் எடுக்கணும். அவள் வாலிபால் பிளேயர். இல்லை மாட்டேன், காலையிலேருந்து கீழே கிடந்தேன், அதை விடவா வலிக்க போது அறுத்து எடுங்கன்ட்டான். அனிஸ்தீஷியா இல்லாமல் அறுத்து எடுக்கிறாங்க. அன்று இரவெல்லாம் எப்படி இருந்திருக்கோன்னு பாருங்க அவளுக்கு. அடுத்த நாள் 10:30 அனிஸ்தீஷியா வருது, படுத்து தூங்கிட்டான். 3 நாள் கழித்து அவன் மாமா வர்றார். அருணிமா எப்படி இருக்கிற? கால் போயிடுச்சு மாமா. 1 கால் தானே போச்சு, அதுக்கு மலை ஏறலாமா? சிரிச்சு அழுகுறா. கிண்டல் பண்றியா? இல்லை அருணிமா, அவர் சொன்ன ஒற்றை சொல். இல்லை அருணிமா, மலை ஏறத்துக்கு 2 கால் வேணாம், 1 போதும் சொல்லிட்டு போயிட்டார். அவ கீழே விழுந்தது 2011 மே. அவ எவரெஸ்ட் ஏறினது 2013 மார்ச். ஏறிட்டா. சொல் நம்மை வாழ வைக்கும். தோல்வி என்பது என்ன தெரியுமா குழந்தை? தோத்து போறது இல்லை தோல்வி, எழ மறுப்பதுதான் தோல்வி. யார் எழ மறுக்கிறார்களோ அவர்கள் தான் தோல்வி உறுகிறார்களே தவிர தோற்று போகின்றவர்கள் தோல்வி உறுவது இல்லை. இந்த சொல் நம்மை வந்து சேர்கின்ற பொழுது வாழ்க்கையில் சில மாற்றங்கள் நிகழ்கின்றன. எது நல்ல நட்பு, எது ரசனை? சொற்கள் இருக்கு, சொல் புரிகிறதா? சொல் புரிய வேண்டும் என்றால் ஒண்ணும் இல்ல. ராபியத்துல் பசரியான்னு ஒரு அம்மா இஸ்தான்புல்ல, ரூமி எழுதுறார் இத. ராபியத்துல் பசரியா என்கின்ற ஒரு அன்னை ஞானம் பெற்றவள் பெண். வழியில் எப்படி வரா, ஒரு மசூதி உள்ள ஓலம் கேட்குது, ஒருத்தர் அழுதுகிட்டே இருக்கார். எவ்வளவு நாட்களாக தட்டுகிறேன், நிறைவா கதவை திறக்க மாட்டாயா, கதவை திறக்க மாட்டாயா? 2 நாள் போறாங்க, 3 நாள் போறாங்க, அவர் அழுதுகிட்டே இருக்கார். காத்திருந்து அவர் வெளியில வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு அந்த அம்மா சொல்லுது, கதவு திறந்துதான் இருக்கிறது, நீ தான் வெளியில் நின்று புலம்பிக் கொண்டிருக்கிறாய் சொல்லிட்டு போயிட்டாங்க. அவருக்கு ஞானம் கிடைச்சிருச்சுங்க அந்த ஒற்றை சொல்லுல. ஞானம் கிடைத்த அந்த நபர், தனக்கு ஞானம் கிடைத்து விட்டதே என்பதனை ராபியத்துல் பசரியா கிட்ட நிரூபிச்சு காட்டணுங்கிறதுனால சித்து வேலை செய்யறார். ஞானம் கிடைத்தாலும் எல்லோரும் என்ன ஞானிகளா? என்ன சித்து வேலைகள் செய்யக்கூடிய ஞானிகள் இல்லையா? விஷயங்களை தெரிந்து கொண்டவர்கள். தண்ணியில நடக்கிறாரு ராபியத்துல் பசரி, என்ன பண்ணாங்களா, தான் தொழுகிற அந்த துணியை எடுத்து வானத்தில் போட்டு அதில் மேலே போய் உக்காந்துட்டாங்களாம். உக்காந்து கீழே இறங்கி சொன்னாங்களாம், உன்னை விட நல்லா மீன் வந்து தண்ணியில் வாழும், என்னை விட வானத்தில் கொசு நன்றாக பறக்கும். இப்படி வித்தை காட்டுவதற்கு பெயர் அல்ல ஞானம், இறைவனை தேடு, உன் வாழ்க்கையில் வெளிச்சம் வரட்டும்னு சொல்லிட்டு போனாங்கன்ட்டு வரலாறு. நாம் எந்த சொல்லை எப்படி புரிந்து கொள்கிறோம்? யாருடைய வார்த்தைகள் நம்மை வழிபடுத்துகின்றன? எங்க அம்மா என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னாங்க, என் பிள்ளைய நான் ஆம்பளை மாதிரி வளர்த்து வச்சிருக்கிறேன்ட்டாங்க. யோசிச்சு பார்த்தேன் நான், எதுக்கு எங்க அம்மா அந்த வார்த்தை சொன்னாங்க? ஓ, நான் தைரியமா போய் பேசிட்டு
நல்லா வீரமாக வரேங்கிறதுனால நான் எங்கள் அம்மாட்ட ஒரு வார்த்தை சொன்னேன், அம்மா இனிமேல் நான் அந்த மாதிரி சொல்லாதீங்க. ஏம்மா ஆம்பளை மாதிரி வளர்த்து வச்சிருக்கேன்னா அது பெருமை தானம்மா. ஏம்மா அண்ணங்கிட்ட போய் உன்னை பொம்பளை மாதிரி வளர்த்து வச்சிருக்கேன்னா அவனுக்கு கோவம் வராது? அதே மாதிரி தான் எனக்கும் கோவம் வரும். ஜெண்டர் இஸ் மை ஐடென்டிட்டி. பெண்ணாக இருப்பது என்பது என் அடையாளம். நான் இன்னொன்றாக இன்னொரு ஜெண்டராக மாறுவது அல்ல வெற்றி. என் நிலையில் இருந்து நான் நின்று ஜெயிக்கிறேனா, என்னுடைய கம்பீரத்தோடு நான் இருக்கிறேனா, அந்த சொல்லில் நான் நிற்கிறேனா, அதுதான் சாஸ்டிட்டிங்கிறது. கற்பு என்பது ஒன்றுமில்லை, சொல்தான். பெண்ணின் பெருந்தக்க யாவுல கற்பெனும் திண்மை உண்டாக பெறின் நான் வள்ளுவேன். ஆமானா ஆமா, இல்லைனா இல்லை. உறுதியா இருந்தனா நீ தான் கற்பு கரசி. இந்த உறுதிப்பாடு நான் யோசித்து பார்க்கிறேன், நம்மில் ரசனை இருக்கிறதா? எதை நாம் ரசிக்கிறோம்? இன்று கூட நான் சுதா அவர்களிடத்தில் பேசி கொண்டு வந்தேன். நகைச்சுவை என்கின்ற பெயரில் நம்முடைய ரசனையை மாற்றுகிறார்கள். அனுமதிக்கலாமா? சிரிச்சிடுறோங்க, நம்ம டோன் பார்த்து சிரிச்சிடுறோம். தப்பான விஷயங்களுக்கு பெண்கள் நிறைய சிரிக்கிறோம். கோபம் வருவதே இல்லை நமக்கு. தப்பான விஷயங்களுக்கு எப்படி நாம் சிரிக்க முடியும்? சொல் முக்கியமே தவிர சொல்லினுடைய துணியை வைத்து நம்ம ஏமாற்றுகிறார்கள். ஜாகிரதை, ஜாகிரதையாக இருக்கின்ற பொழுதுதான் இதிலிருந்து நம்மால் வெளியில் வர முடியும். எல்லாம் மேல இருக்கிறவன் பார்த்துப்பான்னு ஒரு ஜோக் இருக்கு தெரியுமா? என்ன ஜோக் அது? கணவனை தவிர்த்து வேறு ஒரு ஆணோடு நட்பு கொண்டிருக்கக்கூடிய, தொடர்பு கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெண் ஆண் வீட்டிற்கு வரான உடனே பர்ண மேல எல்லாம் அவரை மறைச்சு வச்சிடறான். அதானே அவர் உள்ள வந்து கேட்டா எல்லாம் மேல இருக்கிறவன் பார்த்துப்பா, எல்லாமே எல்லாரும் சிரிக்கிறோமே. நம் வீட்டில் அது நடந்தால் சிரிப்போமா? குடும்பம் என்கின்ற நிறுவனத்திற்கு இது சரி வருமா? அப்படி என்றால் அதை எப்படி நம்மால் ரசிக்க முடியும் என்கிறேன் நான். நகைச்சுவை கூட மாண்போடு இருக்க வேண்டும், பண்பாட்டோடு இருக்க வேண்டும் என்பதுதானே முன்னோர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். ஒழுக்க கேடான விஷயங்கள் எப்படி நகைச்சுவையாக நம் சமூகத்தில் மாறியது என்று நான் கேட்கிறேன். சொல்லை சரியாக புரிந்து கொள்ளுகின்ற பொழுது நமக்கு ரௌத்ரம் வரும். துனியின் மீது நாம் போக மாட்டோம். இந்த அலர்ட்னஸ் இருக்கல, நான் உங்கள் எல்லோரிடத்திலும் கேட்கிறேன், ஆர்ப்பாட்டமாகவும் சத்தமாகவும் பேசக்கூடியவர்களுடைய பேச்சை நாம் கவனிப்பது போல் அமைதியாக சிந்தனையுடன் பேசக்கூடியவர்களுடைய பேச்சை நாம் கேட்பதே இல்லை. பயிற்சி அப்படி நமக்கு 24 மணி நேரமும் சிரிக்கிறதுக்கு ஒரு சேனல் இருக்குன்னா அது இங்கே தான் இருக்கு. சிரிப்பில் என்ன வேணாலும் சொல்லலாம். ஒரு பேச்சாளர் சொல்கிறார், ஏய் குரங்கே, குரங்குக்கு பிறந்த குரங்கே, எல்லாரும் சிரிக்கிறோம், நம்மளை பார்த்தா சொல்ற எப்படி சிரிப்பு வரும் நமக்கு? சிரிப்பின் என்று என்கின்ற பெயரில், நகைச்சுவை என்கின்ற பெயரில் நடக்கக்கூடிய கேலி கூத்துகளை கேரளாவில்ங்க பிரேம் நசீர்னு ஒரு நடிகர், ஒரு கம்யூனிச விழா, அந்த கம்யூனிச விழாவுக்கு போய் நின்று யாரோ பேசுறாங்க. அப்போ பிரேம் நசீரை பேசுறது கூப்பிடுறாங்க. அப்போ அந்த அவையிலிருந்து ஒருத்தர் எழுந்து சொன்னாரா, பிரேம் நசீர் உங்களை நாங்கள் திரைப்படத்தில் பார்த்துக் கொள்கிறோம், இப்பொழுது தோழர்கள் பேச்சை கேட்பதற்காக வந்திருக்கிறோம், நீங்கள் உட்காரலாம் என்று சபையில் இருந்து சொன்னார்கள். அதுதான் சபை. இப்ப காக்காவை பத்தி நிறைய விஷயங்கள் சொன்னார்ல சார், திரும்பி சுத்தி 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 நிறைய காக்காவை பத்தி சொல்லிட்டே இருந்தார். நான் ஒரு ஹைக்கு படித்தேன், அந்த புக்கில் ஒரு ஹைக்கு இருக்கு சார், காகத்தின் கூட்டில் இசைக்க காத்திருக்கிறது குயில் முட்டை அப்படின்னு ஒரு கவிதை, ரொம்ப பிடிச்சது எனக்கு. உண்மையிலேயே அது பிரில்லியன்ட் சார், அது காக்கா ரொம்ப பிரில்லியன்ட். ஆனால் அதை நாம் அதை வைத்து ஒரு குறியீடாக வைத்து நாம் எதை மக்களுக்கு சொல்கிறோம் அதில் அறம் இருக்கிறதா? அறத்திற்கான சொற்களா நம்முடையது? இதோ என் முன்னால் உட்கார்ந்து இருக்கிறார் என் தோழி புனிதா கணேசன். ஒரு முறை அவர் சொன்னார் எனக்கு ஒரு பஞ்சதந்திர கதை, நட்புனா என்னன்னு எனக்கு தெரிஞ்ச அந்த வினாடி அதிர்ந்து போனேன் நான். புனிதா இது உண்மையான்னு கேட்டேன். இப்படிதான் இருக்கும் பர்வின், ஜாகிரதைன்னு. தோழமை அப்படி என்னை ஒரு ஒரு சாட்டை அடி அப்படி அடிச்சுது. அது உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்கிறேன். பல இடங்களில் சொல்லி இருக்கிறேன், நினைவுபடுத்திக் கொள்வதில் என்ன பிழை? ஒரு பூனை இருந்துச்சான் ஒரு நாட்டில், ஒரு காட்டில். அங்க ஒரு எலி இருந்துச்சான். ரெண்டு பேருக்குமே ஃப்ரெண்ட்ஷிப் ஆயிடுச்சு, அக்ரிமெண்ட், ஃப்ரெண்ட்ஷிப் அக்ரிமெண்ட். என்ன இது? அதை சாப்பிட, அதுக்கு ஒன்றும் தொந்தரவு பண்ணாது, இது அதை சாப்பிடாது, அக்ரிமெண்ட்.
ரெண்டு பேரும் நல்லா நிறைய பேசிப்பாங்க, எல்லாம் சுத்துவாங்க, ஒண்ணுவாங்க, நல்ல நட்பு. ஒரு நாள் பூனைய காணோம், தேடி தேடி திரியுது எலி, பூனைய காணோம். மத்தியானம் பசியோட வீட்டில் வந்து உக்காந்துச்சு. அப்போ குட்டி எலி கேட்டுச்சு, என்னம்மா பூனை மாமாவை தேடுறியா? ஆமாடா, அந்த பூனை மாமாவை காணண்டா, சாப்பிடுமா, நானும் நீயும் போய் தேடலாம். ரெண்டு பேரும் கிளம்பி போகிறாங்க. சாயந்தரம் 5 மணிக்கு காட்டு ஓரத்தில் ஒரு வேடுவன், இது பஞ்சதந்திர கதை, ஒரு வேடுவன் வலை வீசி அந்த பூனையை பிடித்திருக்கிறான். நேரம் ஓடி வந்து பூனை கிட்ட நிற்கிது எலி. என்ன சார், எங்கே இருந்தீங்க, எப்படி பிடிச்சிங்க? காலைல 5 மணிக்கு பிடிச்சிட்டாப்பா, சீக்கிரமாக ஊற்று விடுப்பா, ரொம்ப பசிக்குது பாஞ்சி அது. உடனே குட்டி எலி போய் மாமா இதோ அப்படின்ட்டு கட் பண்ணுறதுக்கு போகும்போது கண்ணை காட்டுச்சு அம்மா எலி. கம்முனு மெதுவாக கட் பண்ணு, மெதுவாக கட் பண்ணு, சீக்கிரம் சீக்கிரம் வந்துட போகிறான், சீக்கிரம் சீக்கிரங்கிறது உள்ள பூனை. மெதுவாக 45 நிமிஷம் ஆச்சு. இருள் கவ்வ தொடங்கிய போது காலடி சத்தம், வேடவன் வந்துட்டான். வேடவன் வர்றான், அந்த வலை பக்கம் வந்து அவன் கால் தடம் நிறுத்துவதற்கும் இந்த எலி அந்த வலையை சரியல் அறுக்கிறதுக்கும் சரியாக இருந்துச்சு டைமிங். வெளியில் ஓடி போகுது பூனை. இது தன் குட்டியோடு போய் பொந்தில் அடைஞ்சிக்கிச்சு. எல்லாம் தப்பிச்சிட்டாங்க, தலையை சொரிஞ்சிக்கிட்டு வேடுவோம் போயிட்டான். அப்போ குட்டி எலி கேட்டுச்சு, ஏம்மா 5 மணிலேருந்து மாமாவை டார்ச்சர் பண்ண, அப்போவே திறந்து விட்டுருக்கலாம்ல, ஏம்மா ஹார்ட் அட்டாக் வர்ற அளவுக்கு செஞ்ச. அப்போது தாய் எலி சொல்லிச்சான், டேய் எனக்கும் பூனை மாமாவுக்கும் தான் அக்ரிமெண்ட்டு, அது காலையிலேருந்து பசியோடு இருக்குது, நீ வேற கொழு கொழுன்னு அது பக்கத்தில் இருக்கிற, உன்னையும் காப்பாற்றணும், நான் என் ஃப்ரெண்டையும் காப்பாற்றணும்னா சரியான நேரத்திற்காக நான் காத்திருக்க வேண்டியதாக இருந்தது, காத்திருந்து என் நட்பையும் காப்பாற்றினேன், என் உறவையும் காப்பாற்றினேன் என்று சொன்னது எலி. இந்த புரிதல் இருக்குல்ல, டைமிங் அப்படிங்கிற புரிதல், எந்த இடத்தில் யாரை எப்படி பேச வேண்டும், எந்த இடத்தில் யாரை காப்பாற்றி கொண்டு செல்ல வேண்டும் என்று தெரிந்து கொள்ளுகின்றவர்கள் தலைவர்களாகிறார்கள், வழிகாட்டிகளாகிறார்கள். ரசனை, ரசனைன்னா என்னங்க? ஒரு படைப்பாளன் எதைங்க எதிர்பார்க்கிறான்? இன்னைக்கு இருக்கக்கூடிய படைப்பாளர்கள் பணத்தை எதிர்பார்க்கிறார்கள், ஆனால் அதற்குள்ளும் இருக்கிறார்கள் சிலர், அவர்கள் ரசனையை மட்டுமே கொண்டவர்கள், அங்கீகாரத்தை மட்டுமே எதிர்பார்க்கிறார்கள். ஒரு ஆக தேர்ந்த படைப்பாளனுக்கு என்ன தேவை தெரியுமா? இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ எனக்கு என்னங்க தேவை? நான் ஒரு திறன்சாலி, ஒரு பேச்சாளர், எனக்கு என்ன தேவை? இவர்கள் கொடுக்கக்கூடிய இந்த தட்டா அல்லது அந்த புத்தகமா, அதற்காகவா வந்தேன்? இல்லை, உங்களுடைய அங்கீகாரத்திற்காக, உங்களிடத்தில் நான் பேசுவதற்காக, உங்களிடத்தில் நான் ஊடாடுவதற்காக வந்தேன். இந்த ரெசிப்ரிகேஷன் தாங்க. என் பேச்சை நீங்கள் ரசிக்கிறீர்கள் என்கின்ற ஒன்று போதாதா? நான் புதுசு புதிதாக படித்து 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 பேசுவதற்கு என்னுடைய எல்லா தொல்லைகளையும் அப்புறம் வைத்துவிட்டு ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு புலம்பெயர்ந்து வந்து பேசுவதற்கு, ஒரு ஆண் புலம்பெயர்ந்து வந்து பேசுவதற்கும் ஒரு பெண் புலம்பெயர்ந்து வந்து பேசுவதற்கும் நடுவில் ஒரு பெரிய பாரிய இடைவெளி உண்டு. அவ்வளவு சீக்கிரமாக ஒரு இடத்தை விட்டு பெயர்ந்து ஒரு பெண் வந்து பேசிவிட முடியாது, அதுவும் ஒரு கல்லூரியில் ஃபுல் டைம் ப்ரொஃபஸர். நான் ராஜசேகர் அண்ணன் பார்க்கிறார், எல்லா கடமைகளையும் செய்து முடித்து விட்டு தான் வர முடியும். அங்கீகாரம் இருக்குல்ல, அங்கீகாரம் என்கின்ற ஒற்றை சொல்லை நான் சொல்லுகிறேன் உங்களுக்கு, உங்களுக்கு புரிகிறதா என்று பாருங்கள். முடிந்தால் தகுதியானவர்களுக்கு அந்த அங்கீகாரத்தை கொடுங்க. கோபம் என்கின்ற சொல் புரிந்து கொள்ளுங்கள். எனக்கு பள்ளார்னு கன்னத்தில் அரைஞ்சு காதுக்குள்ள விளங்க வச்ச ஒரு சொல் கோபம் அப்படிங்கிறது. எவனோ செய்கின்ற குற்றத்திற்கு உனக்கு நீயே தரும் தண்டனை. சூப்பர்ல, சூப்பர். சில பேர் இருக்கிறாங்க சார், நிறைய விஷயம் சொன்னார், ட்ரெயினை பத்தி நிறைய சொன்னார். நான் எப்பவுமே சொல்லுவேன், இப்போ எனக்கு 9:50 ட்ரெயின் வச்சுக்கோங்க, நான் ட்ரெயினுக்கு போகணும், 9:50 போய் ஏறணும், டிராஃபிக் வந்துருச்சு, என்ன ஆவேன் நான்? 9:45 ஆயிடுச்சு, என்ன ஆவேன்?
என்ன அவன்? அப்ப என் குருநாதர் எனக்கு சொன்ன ஒரு சொல், ஓடுற ட்ரெயின்ல ஓட முடியாது. ட்ரெயின் எப்போ போகுமோ அப்போதான் போகும், அதுக்குள்ள நீ ஓட முடியும். இன்னொரு ஒரு ஒரு வாக்கியம் சொல்லவா? நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க இத. நிகழும் நேரத்தை சேமிக்க முடியாது, அனுபவிக்கத்தான் முடியும். நம்மில் பல பேர் என்ன தெரியுமா பண்றாங்க, முக்கியமான ஒரு இடத்துக்கு போவாங்கங்க, அங்க போய் செல்ஃபி பிடிச்சி என்ன இப்போ இடத்தை பாரு, அதுக்கு தானே போனேன், அதை போய் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. நான் பேசுறேன்ல, என் பேச்சை ரெக்கார்ட் பண்ணி எத்தனையோ இருக்குல்ல, ஆயிரக்கணக்கில் அங்கே இருக்குல்ல, இதையே ரெக்கார்ட் பண்ணிட்டு உட்காந்துருக்கீங்க. கேளுங்களேன், உங்க முன்னால வந்து நீங்க பேசிட்டு இருக்கிறல்ல, கேளுங்க. இந்த வினாடியை நீங்கள் அனுபவிக்கத்தான் முடியும், சேமிக்க முடியாது. சேமிப்பது வேறு யாருக்காகவோ தான், உங்களுக்காக இதை சேமித்துக் கொள்ளவே முடியாது. ஒரு விஷயத்தை எப்பவுமே டூருக்கு போவாங்க, எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் டூருக்கு போறவங்க, எந்திரி 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 தொட்டபெட்டா போகணும், தொட்ட போயிட்டேன். ஒரு இடத்தை நிம்மதியா, ஒரு ஒரு நிம்மதியே இல்லாம போயிடுச்சுங்க. ஏன் தெரியுமா? அந்த ரசனை நமக்கு இல்லை, எங்கோ தொலைத்து போனோம். யாருக்கோ காட்டுவதற்காக, யாரிடத்திலோ கைத்தட்டல் வாங்குவதற்காக, யாருடைய புன்னகைக்காகவோ நாம் ஏதோ தவித்து கொண்டிருக்கிறோம். இங்கேயும் ஒரு உயிர் இருக்கிறது, இங்கேயும் ஒரு உடல் இருக்கிறது, இதை சமாதானப்படுத்தி இதை தூய்மையாக வைத்துக் கொள்வதற்கு நேரமில்லை.